அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை வருது இல்லையா, அந்த நாள் குறித்தும் அந்த நாளில் அவசியம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, அன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் அவசியம் நம்மளுடைய சமையல் அறையில் கண்டிப்பாக பயன்படுத்தணும், எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன, எல்லாத்த பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் மகாலய அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்யலை அப்படின்னா கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையை பெற முடியும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். அதனால் வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் இல்லை கவனமாக பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கட்டாயம் வந்து தெளிவான விளக்கத்தை உடனே கொடுப்பேன். மாதந்தோறும் அமாவாசை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னாலும் 3 முக்கியமான அமாவாசை அன்று நம்ம முன்னோர்களை நினைச்சு படையிலிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தீராத கஷ்டங்களும் வந்து தீரும் அப்படின்னே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆடி அமாவாசை, அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை, அடுத்தது தை அமாவாசை. இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா பெரிய அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் வந்து வருங்க, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 15 நாட்களுமே மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மகாலய அப்படின்னா ஒன்று சேருதல் அப்படின்னு வந்து அர்த்தம், பட்சம் அப்படின்னா அந்த 15 நாட்களையும் சேர்த்து சொல்கிறது. அதாவது இந்த அமாவாசை நாளில் மட்டும் நம்ம முன்னோர்களுக்குன்னு படையிலிடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து இறந்து போன நம்முடைய தாய் தந்தையினருக்கு மட்டும் போய் சேராமல் அவர்களுடைய மூதாதையினர், அதாவது நம்மளுடைய வம்சாவளியில வந்த தந்தை வழியாகட்டும் தாய் வழியாகட்டும் எல்லா முன்னோர்களுக்கும் சமர்ப்பணம் செஞ்ச பலனை வந்து கொடுக்கும். எல்லாருமே முழு மனநிறைவோட நாம் அன்னைக்கு படையலிடுறத சாப்பிட்டுட்டு நல்லபடியா வந்துட்டு சொர்க்கலோகம் செல்வாங்க. அவங்க மனம் குளிரும்படி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாவே அவர்களுடைய முழு ஆசி வந்து நமக்கு கிடைக்கும். அவர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காதான்னு ஏங்கினமோ அந்த விஷயமெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில ஒரு நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும், விரும்பியது எல்லாம் வந்து ஈடேறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுக்கு அமாவாசை திதி எப்ப இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தலாம். அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு இந்த 12:34 அப்படிங்கும்போது திதியானது தொடங்கிடுதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள், அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் 2:38 அப்படிங்கும்போது முடியுது. அப்போ எந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2 புதன்கிழமை தான் வழிபாடு செய்யணும். மேலும் அந்த அன்னைக்கு சூரிய கிரகணமும் வந்து இருக்குது. என்னதான் இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு இருக்கதா செய்யுது. அது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:13 அப்படிங்கும்போது தொடங்கிடுதுங்க. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3:17 அப்படிங்கும்போது முடியுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அமாவாசை திதியும் தான் நமக்கு இருக்குது. சரி, இப்போ புதன்கிழமை அதிகாலை நேரமாகவே இருந்துக்கோங்க. முன்னாடி நாளே வந்துட்டு நீங்கள் வீடு பூஜையறை எல்லாம் தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை நாள் வீடு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதன்கிழமை காலையிலேயாவது சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுக்கோங்க. அதன் பிறகு சுமங்கலி பெண்கள் எக்காரணத்து கொண்டும் நீங்கள் விரதம் வந்து இருக்க வேண்டிய தேவை கிடையாது. உங்கள் கணவர் மட்டும் இருந்தாங்க அப்படின்னாவே போதும். அதே சமயத்தில் கைம்பெண்கள், அதாவது கணவரை இழந்த பெண்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு காலையில் அவசியமாக வந்துட்டு வாசல்ல எல்லாம் கோலம் வந்து போட்டுறாதீங்க, நல்லா சுத்தமாக பெருக்கி தண்ணீர் மட்டும் நீங்கள் தெளிச்சு வச்சுடுங்க. அதே போல் பூஜையறையில் நீங்கள் எந்த ஒரு தீபமும் ஏற்ற வேண்டாம். முதல்ல வந்து முன்னோர் வழிபாடு செஞ்ச பிறகு மாலை நேரத்தில் தான் நம்ம பூஜையறையில் வந்து தீபம் ஏற்றணும். இப்போ காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் முதல்ல உங்களுடைய கணவர்கிட்ட பித்ருக்கடன் நிறைவேற்ற சொல்லுங்கள். அதாவது நதிக்கரையில் குளக்கரையில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தணர்களை வச்சு எள்ளும் நீரும் வந்து இறைப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க வீட்டு முறைப்படி வந்து அந்த பித்ருக்கடனை வந்து நிறைவேற்றுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்தணர்களை வீட்டுக்கே வரவழைச்சு சில பூஜைகள் வந்து செய்வாங்க. இன்னும் சில பேர் காலையில்
தண்ணியில குளிச்சுட்டு சூரிய உதயம் ஆன உடனேயுமே எள்ளும் நீரும் கைகளில் ஊற்றி அப்படியே தாரை வார்த்து சமர்ப்பணம் வந்து செய்வாங்க. இது போல எப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இதையெல்லாம் வந்து நீங்கள் காலையிலேயே வந்து செஞ்சு முடிச்சுடுங்க. மதியம் நீங்கள் படையிலிடுறீங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும் ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ராகு காலம்ங்கிறது மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் அப்படிங்கிறது காலை 7:30 9 மணி வரைக்கும் இருக்குது. இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து படையலிட்டு வழிபாடு செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2:30 நீங்கள் வந்துட்டு வழிபாடு செய்கிறது நல்ல பலன் வந்து கிடைக்கும். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்வதற்கு முயற்சி வந்து செய்யுங்க. இப்படி நீங்கள் இந்த மகாலய அமாவாசை நாளில் வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாவே அதற்கு முந்தைய நாளும் சரி அடுத்த நாளும் சரி அவசியமாக தீட்டு இருக்கிற வீட்டுக்கு வந்து போகக்கூடாது. தீட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக குழந்தை பிறந்த வீடு, பெண்கள் வந்து ருதுவானது அதாவது வயதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, பெரிய காரியம் நடந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடாது. அடுத்தது அமாவாசை படையலுக்குன்ட்டு நம்ம சில காய்கறிகள் செய்வோம் இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் சரி இல்லை மளிகை பொருட்களாக இருந்தாலும் சரி அவசியம் வந்து நாம் கடனாக வந்து அந்த பொருளை வாங்கக்கூடாது. மேலும் அந்த அன்னைக்கு இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் வாழை மரம் இருக்குது எங்களுக்கு ஃப்ரீயாகவே இலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அவங்க கையில் 1 ரூபாயாவது கொடுத்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். எதையுமே வந்து அன்னைக்கு நாம் இனாமா வந்து வாங்கக்கூடாது. இதை ஒன்று ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அமாவாசை நாளில் நம்ம கடன் வாங்கினோம்னா அது பெரிய அளவுக்கு இழுத்து விட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து அமாவாசை சமையலுக்குன்னு நாம் வாங்கி வச்சிருக்கிற பொருட்களை மற்றவர்கள் யாராவது எங்கள் வீட்டில் இந்த பொருள் இல்லை நீங்கள் கொடுங்கன்னு கேட்டாலும் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் இனாமா கொடுக்கவும் கூடாது. இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்னென்ன காய்கறிகள் வந்து அவசியம் சேர்த்து சமையல் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம். அதுக்கப்புறமா சேர்க்கக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். நம்ம முன்னோர்களுக்கு என்னென்னவெல்லாம் விருப்பமானதோ அதையெல்லாம் நம்ம செஞ்சு அன்னைக்கு படையிலிடுறதுங்கிறது அவசியம்தான். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட 4 காய்கறிகள் சேர்த்துட்டீங்க அப்படிங்கும் போது 1008 காய்கறிகள் நீங்கள் சமைச்சு பரிமாறினதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சென்ற ஆண்டே வந்து இது குறித்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்களில் இதை பற்றி முன்கூட்டியே வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சேனலை பார்க்குற சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இது ஒரு முறை வந்து சொல்றேன். சரி, என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், இந்த 4க்குமே தனி முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த 4மே எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் 1வது நீங்கள் ரெடி பண்ணி சமையல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவசியம் வந்து வாழைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் நிறைய சகோதரிகளுக்கு சந்தேகம் இருக்குது, பாகற்காய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் வந்து சேர்த்தணும்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு, பாகற்காய் சேர்த்தலாம், எந்த தவறுமே கிடையாது. இப்போ இந்த 4 காய்கறிகளும் சேர்த்துறதுக்கு ஒரு கதையும் வந்து இருக்குது. ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து உணவருந்த வேண்டும் அப்படின்னு வந்து அழைப்பு விடுத்தார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபக்கார முனிவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வசிஷ்டரோட அழைப்பை ஏற்று விஸ்வாமித்திரர், எனக்கு வந்து 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 1008 காய்கறிகளா, இத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிக்கிறது அப்படின்ட்டு வசிஷ்ட முனிவர் 1 நிமிடம் வந்து திகச்சு போயிடுறாரு. இருந்தாலும் வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதியுமான அருந்ததி விஸ்வாமித்திரன் வார்த்தைகளை ஏற்று, நீங்கள் கூறியபடி அவசியம் நான் 1008 காய்கறிகளை சமைச்சு பரிமாறுவேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதன்படியே அந்த மகாலய அமாவாசை நாளானதும் வந்துடுது. அருந்ததி வந்து இலை போட்டு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல்ல வந்து 8 வாழைக்காய்கள் வந்து வைக்கிறாங்க, அடுத்து பாகற்காய் வைக்கிறாங்க, அடுத்து பிரண்டை, அதற்கடுத்து பலாக்காய் அப்படின்னு பரிமாறி முடிச்சுட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகி விட்டது, தற்போது நீங்கள் உணவருந்தலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோபமடைந்த விஸ்வாமித்திரர், 1008 காய்கறின்னு சொல்லிட்டு வெறும் 4 காய்கறிகளை தானே வச்சிருக்க, என்ன நீ அவமானப்படுத்துறியா அப்படின்னு வந்துட்டு கோபப்படுறாங்க. அதுக்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி உங்களுக்கு வந்து தெரியாதது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சாஸ்திரப்படி பாகற்காய் 100 காய்களுக்கும் பிரண்டை 300 காய்களுக்கும் பலாக்காய் 600 காய்களுக்கும் சமம், இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டது. இதோ 8 வாழைக்காய்களை வைத்துள்ளேன், மொத்தம் 1008 காய்கறிகள் வந்துடுச்சு இல்லையா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையும் சாஸ்திரம் முறைப்படி நடக்கும் குணத்தையும் பார்த்து
வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார். இந்த காரணத்தினால தான் அவசியம் வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த நான்கு காய்கறிகளையும் அவசியம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அடுத்து என்னென்ன காய்கறிகள் சேர்த்தக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்கறிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சேர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருப்போம், இருந்தாலும் வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதை சேர்த்துக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். சரி, அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். முட்டைக்கோஸ், நூல்கோல், முள்ளங்கி, கீரையில் வந்துட்டு அகத்திக்கீரையை தவிர மற்ற கீரைகளை வந்துட்டு நீங்கள் சேர்த்திக்க கூடாது. அடுத்து பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், சௌசௌ, சுரக்காய், முருங்கைக்காய், கோவக்காய், பீட்ரூட், பச்சை மிளகாய். இந்த லிஸ்ட் கேட்ட உன்னையும் என்னடா இவ பைத்தியக்காரியா, இதெல்லாம் சேர்த்தாம எப்படி வந்து சமையல் செய்யறது, இதெல்லாம் சேர்த்தாம சமைச்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க, வீடே ரெண்டாகி போயிடாதா அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு வந்துட்டு என் மேல கோபம் வரும். நான் சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை வந்துட்டு சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். எப்பவுமே இறைவனுக்கு வைக்க வேண்டிய அந்த நிவேதனத்துல பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எப்போதுமே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. எங்க வீட்லயுமே வந்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கண்டிப்பா வந்து படையில் இடும்போது சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் படையல் இட்டுட்டு காகத்திற்கு முதல்ல வந்துட்டு நீங்கள் உணவு வச்சுடுங்க, வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்துட்டு சாப்பிடலாம். மேலும் அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உணவுக்கே கஷ்டப்படுற யாராவது இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்கள உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சு அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் அந்த அன்னைக்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வஸ்திரதானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஆடை வந்து வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து இப்போ பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இல்லை, நான் வந்து என்னுடைய அம்மா அப்பாவை நினச்சி வீட்டில் கும்பிடக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்பீங்க. வேறு வழி இல்லைங்க, நீங்கள் மனதால் வந்து வேண்டிக்கோங்க, ஆனால் இது போல் வந்து படையிலிட்டு நம்ம வழிபாடு செய்ய முடியாது. பெண்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அங்கே வெளியில் உணவுக்காக கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ இது போல் உணவு பொட்டலங்கள் வாங்கி தானமாக கொடுக்கறதே நம்முடைய பெற்றோர்களுக்கு வந்து நாம கொடுக்கிற தர்ப்பணத்திற்கு நிகர் அப்படின்னே சொல்லப்பட்டு வருது. அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வழிபாடு செஞ்சாவே போதும், உங்களுடைய தாய் தந்தையர் மனம் வந்து குளிரும். நாங்கள் இதுவரைக்கும் இது போல் அமாவாசை வழிபாடு செஞ்சதே கிடையாது, எங்கள் குடும்பத்தில் அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தயவு செஞ்சு இந்த மகாலய அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பல தலைமுறை சேர்ந்த அத்தனை முன்னோர்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஏதாவது நம்மளுடைய வம்சத்தை சார்ந்தனுடைய பேரன் போடுவானா மகன் போடுவானான்னு ஏங்கி போய் வாசலில் நிற்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பிடி சாதத்தோட எள்ளு கலந்து காகத்திற்கு வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாவே அவங்களுடைய மனம் வந்து குளிரும். இத்தனை சமையலும் நீங்க செய்யணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ யாராவது ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு நம்ம ஒரு தண்ணீரோ ஒரு காஃபி டீ பிஸ்கட் ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அந்த மாதிரியாவது நம்ம செஞ்சாதானே பரவாயில்ல, அவங்க நம்மளை நம்பி தானே வராங்க. அதனால சிரமம் பார்க்காம இந்த மகாலய அமாவாசை நாள்லையாவது நான் சொன்ன முறையில் ஏதாவது ஒன்றை கடைபிடிச்சு உங்களுடைய முன்னோர்கள் மனசை மட்டும் நீங்க குளிர வச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி கிடைக்காததுன்ட்டு ஒன்று இருக்கவே இருக்காது. எத்தனை நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணுமோ அத்தனையும் வந்து கிடைத்தே தீரும். நீங்கள் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்னை கமெண்ட்லேயே தாராளமாக வந்துட்டு திட்டலாம், அந்த திட்டுக்களை வந்து நான் ஏற்றுக்கிறேன். மறக்காமல் இது போல் வந்துட்டு செஞ்சுருங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.